முகமது தலைப்பு செய்திகள் கொரோனா சவால்களை எதிர்கொள்ள ருவாண்டா நாட்டிற்கு மருத்துவ உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை அதிக இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதி வழங்கும் இரண்டு அவசர சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய பதினைந்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் இருக்கைகள் பதிவு நாட்டில் ஒரே நாளில் ஒன்பதாயிரத்து கொரோனா பாதிப்பு ஒட்டுமொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தை கடந்தது தொழில்துறைக்கு தமிழக அரசு எப்போதும் பாதுகாப்பு அரணாக செயல்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பயன்படுத்தலாம் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானா விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி ருவாண்டா அதிபர் பால் ககாமேகுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்நாட்டிற்கு தாம் பயணம் மேற்கொண்டது முதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபரிடம் திருப்தி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி தெரிவிக்கிறது மேலும் பிரதமரின் பயணத்தின் போது ருவாண்டா நாட்டிற்கு இந்தியா சார்பில் இருநூறு பசுக்கள் பரிசாக வழங்கியதை அந்நாட்டு அதிபர் தமது உரையாடலின் போது நினைவு கூர்ந்தார் ருவாண்டா நாட்டில் குழந்தைகளுக்கு தேவையான பால் கிடைப்பது இந்த பசுக்களின் மூலம் மேம்பட்டதாகவும் விவசாயிகளின் வருவாயும் அதிகரித்திருப்பதாகவும் பிரதமரிடம் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் மேலும் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள பொருளாதார பாதிப்புகள் மற்றும் சுகாதார நடைமுறைகள் அவை தொடர்பான சவால்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இரு நாடுகளிலும் எடுக்கப்பட்டு வரும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் பாதுகாப்புக்கான உறுதி குறித்த தகவல்களையும் இந்திய பிரதமரும் ருவாண்டா அதிபரும் பரிமாறிக்கொண்டனர் மேலும் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பரஸ்பரம் இரு நாடுகளிலும் தவிக்கும் மக்களை தாயகம் அழைத்து வருவதற்கு அனைத்து ஆதரவும் அளிப்பதற்கு இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனர் கொரோனா தொற்றை முறியடிப்பதில் மருத்துவ உதவி உள்ளிட்ட ருவாண்டாவின் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவை அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் இந்த சவாலை எதிர்கொண்டு முறியடிப்பதில் ருவாண்டா மக்களின் முயற்சிகளுக்கு அப்போது பாராட்டு தெரிவித்தார் அந்நாட்டு மக்களின் ஆரோக்கியத்திற்கும் நலன்களுக்கும் பிரதமர் மோடி தமது தொலைபேசி உரையாடலின் போது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கிலும் விவசாயிகளுக்கு உதவும் வகையிலும் வேளாண் துறை சீர்திருத்தங்களுக்கு வகை செய்யும் இரண்டு அவசர சட்டங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று பிறப்பித்துள்ளார் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனை செய்வதில் உள்ள தடைகளை களையும் வகையில் மத்திய அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்த இந்த இரு சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் வேளாண் உற்பத்தி பொருட்கள் வணிக ஊக்குவிப்பு அவசர சட்டம் இரண்டாயிரத்தி இருபது விவசாயிகளுக்கான விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவைகள் மீதான ஒப்பந்த பாதுகாப்பு அவசர சட்டம் இரண்டாயிரத்தி இருபது ஆகிய இந்த இரு அவசர சட்டங்களுக்கும் அண்மையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது இந்நிலையில் வேளாண் துறையில் முக்கியமான சீர்திருத்தங்களை செயல்படுத்த வழிவகுக்கும் இந்த இரு சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய அரசின் அறிவிக்கை தெரிவிக்கிறது இந்த இரு சட்டங்களின் மூலம் விவசாயிகளின் விளைபொருட்கள் பொருட்கள் இருப்பு மற்றும் அதற்கான விலையை இறுதி செய்வது போன்றவை மேம்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த சட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்பகுதி விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்பட வழிவகை ஏற்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது வேளாண் உற்பத்தி பொருட்களை கட்டுப்பாடு இன்றி இருப்பு வைத்துக் கொள்வதற்கும் விளைப்பொருட்கள் வாங்குவோரை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவெடுக்கும் அதிகாரம் அளிப்பதற்கும் இந்த சட்டங்கள் வகை செய்கின்றன இந்த அவசர சட்டங்கள் குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நேற்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார் இந்த சட்டங்களை உறுதியுடன் நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசுகள் தங்களின் ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் சீர்திருத்தப்பட்ட புதிய சூழலில் வேளாண் துறையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு மாநிலங்களின் தொடர் ஆதரவு அவசியம் என்றும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டங்களின் மூலம் விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களை மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் தடையின்றி விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது இயற்கையை பாதுகாப்பதில் நீண்டகால பாரம்பரியமும் ஆழமான நுண்ணறிவும் இந்தியாவுக்கு உள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் உலக சுற்றுச்சூழல் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம்முடைய கலாச்சாரத்திற்கு உள்ளார்ந்த பங்கும் பல்வேறு வழிமுறைகளிலான வழிபாடுகளும் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கால தலைமுறையினரின் நல்வாழ்வுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் உள்துறை அமைச்சர் அதில் மக்களை வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்கள் தொடர்பான முக்கிய திட்டங்கள் அமைப்பின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார் புதிய இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நோக்கி கல்வி நிறுவனங்கள் கடின உழைப்பை அளிக்க வேண்டும் என்று அப்போது அமைச்சர் கேட்டுக்கொண்டார் உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க ஏதுவாக தொழில்நுட்ப கழகங்களின் இயக்குநர்கள் ஐஐடி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைப்பதற்கான யோசனைகளும் அந்த கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டது சர்வதேச அளவில் இந்திய உயர்கல்வி நிறுவனங்களின் மேம்பாடு குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் திட்ட மேலாண்மை பிரிவு அடுத்த இரண்டு வார காலத்திற்குள் அமைக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் இந்த பிரிவு முக்கிய திட்டங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் என்று கூறினார் கொரோனா தொற்றால் நிறுத்தப்பட்டுள்ள உயர்கல்வி நிதி அமைப்பின் பணிகளை மீண்டும் தொடங்குவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது அண்மையில் வெளியான ஆசிய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் முதல் நூறு இடங்களில் வந்துள்ள பெங்களூரு இந்திய அறிவியல் கழகம் மற்றும் இதர ஐஐடி நிறுவனங்களுக்கு அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் பாராட்டுக்களை தெரிவித்தார் அரசுதழ் பதிவு அல்லாத அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான பொது தகுதி தேர்வை இணைய வழியில் நடத்துவதன் மூலம் அரசு பணிகளில் சேர விரும்புவோரின் சிரமங்கள் எளிதாக்கப்படும் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் சாதனைகளை விளக்கும் வகையிலான டிஜிட்டல் புத்தகத்தை காணொலி காட்சி மூலம் வெளியிட்டு பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த ஓராண்டில் மத்திய பணியாளர் நலத்துறை பல்வேறு அடிப்படை சீர்திருத்தங்களை செய்திருப்பதாகவும் அரசு பணிகளில் வேலைவாய்ப்புக்கான துறைகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய பணியாளர் தேர்வு நிறுவனம் அமைப்பதற்கான திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக கூறிய அவர் இதன் மூலம் கணினி அடிப்படையிலான ஆன்லைன் பொது தகுதித் தேர்வு நடத்தப்பட்டு அரசு பணிகளில் ஊழியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தேர்வுக்கான மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மத்தியில் மீண்டும் பொறுப்பேற்று அண்மையில் ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த நிதியாண்டில் உலக தரத்திலான கல்வி நிறுவனங்களை உருவாக்க நானூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தரமான கல்வி வழங்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது மத்திய அரசின் ஓராண்டு நிறைவை ஒட்டி கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்த அரசின் பார்வையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்களை இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு ஈர்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன அறிவியல் முன்னோடி திட்டங்களை உருவாக்க அடல் கண்டுபிடிப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டு இளம் தலைமுறையினரிடையே ஆராய்ச்சி குறித்த விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி புத்தாக்க திட்டத்தின் கீழ் துருவ் என்ற முன்னோடி திட்டம் மாணவர்களுக்காக தொடங்கி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிட்ட துறைகளில் மாணவர்கள் தங்களின் நிபுணத்துவத்தை எதிர்கொண்டு சாதனை புரிய உதவும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவின் உயர்கல்வி நடைமுறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளது அந்த வகையில் உலகளாவிய கல்வி திட்டங்களில் ஒன்றாக இந்திய கல்வி திட்டம் உருமாற்றம் பெற்றுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் மன வளத்தை பாதுகாக்க அவர்களுக்கு மன ரீதியிலான பயிற்சிகளும் அளிக்கும் முன்முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளது உலக அளவில் மிகப்பெரிய ஆசிரியர் பயிற்சி திட்டமான நிஷ்தா திட்டத்தின் கீழ் சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் அரசு ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது ஸ்வயம் இரண்டு திட்டத்தின் கீழ் அதிக முன்னுரிமை பெற்றுள்ள பல்கலைக்கழகங்களில் ஆன்லைன் பட்டப்படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியா சீனா இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைந்துள்ள மோல்டோ என்ற இடத்தில் இரு நாடுகளின் ராணுவ கமாண்டர்கள் சந்தித்து எல்லை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்த உள்ளனர் கிழக்கு லடாக் எல்லையையொட்டி இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினான்காவது இந்திய ராணுவ படைப்பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியோ லின்னை சந்தித்து இரு நாட்டு எல்லைப் பிரச்சினை குறித்து பேச்சு நடத்த உள்ளார் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் லடாக்கை ஒட்டி இரு நாடுகளின் இராணுவ படைகளும் குழுவிக்கப்பட்டதால் அண்மையில் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண முடிவு செய்யப்பட்டது அதன்படி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது முன்னதாக கிழக்காசியாவுக்கான இந்திய வெளியுறவு அமைச்சக இணைச் செயலாளர் நவீன் ஸ்ரீவத்ஸவா சீன வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் உ ஜியாங்கோவுடன் நேற்று காணொலி காட்சி மூலம் நடத்திய பேச்சுவார்த்தையில் கருத்து வேறுபாடுகளை அமைதி பேச்சுவார்த்தை மூலம் கையாள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இந்த ஆலோசனையின் போது இந்தியா சீனா இடையே பகுதியில் தற்போது நிலவும் சூழல் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய உலகளாவிய சூழலில் நேர்மறையான முறையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது பாகிஸ்தானை பொறுத்தவரை பயங்கரவாதத்தின் முக்கிய மயமாக விளங்குகிறது என்றும் அந்நாடு இந்த போக்கை உணர்ந்து தங்கள் மண்ணிலிருந்து செயல்படும் பயங்கரவாதம் மற்றும் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு எந்த ஒரு ஆதரவையும் அளிக்கக்கூடாது என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஐநா ஆய்வு கண்காணிப்பு குழு தொடர்பான 11வது அறிக்கை தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை மீது குறை கூறி பாகிஸ்தான் வெளியிட்டிருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா புதுதில்லியில் இதனை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படும் தீவிரவாதிகள் பிற நாடுகளில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியிருப்பதை அனுராக் ஸ்ரீவத்சவா செய்தியாளர்களிடம் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த தீவிரவாதிகள் வெளிநாடுகளிலிருந்து தீவிரவாதிகளை ஆப்கானிஸ்தானில் ஊடுருவச் செய்து அந்நாட்டில் தாக்குதல்களில் ஈடுபடுவதாக ஐநா கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது குறித்து கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் பாகிஸ்தான் பிரதமர் கடந்த ஆண்டு அந்நாட்டில் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் தீவிரவாதிகள் இருப்பதை ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டினார் அதனை பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இந்நாடு தீவிரவாத செயல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பாகிஸ்தான் தங்களின் செயல்பாடுகளை உணர்ந்து பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நேற்று விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய பதினைந்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்ட பணிகள் நேற்று தொடங்கின அதன்படி இந்த நாடுகளிலிருந்து இருபத்தி இரண்டாயிரம் பேர் தாயகம் திரும்புவதற்காக விருப்பம் தெரிவித்து பயணச்சீட்டுகளை பதிவு செய்ததாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் காலத்தில் கூடுதலாக இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அங்கிருந்து பயணிகள் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐரோப்பா ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து மட்டும் முன்னூறு விமானங்கள் இந்த திட்டத்தின் கீழ் இயக்கப்பட உள்ளன வரும் பத்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கழகமான சி எஸ் ஐஆர் அடல் புதிய கண்டுபிடிப்பு இயக்கமான உடன் இணைந்து பல்வேறு துறைகளில் கலாச்சார கண்டுபிடிப்புகளையும் தொழில் முனைவோரையும் ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான ஒப்புதல் கடிதம் இரு தரப்பிலும் நேற்று கையெழுத்திடப்பட்டது சிஎஸ்ஐஆர் மற்றும் நிதி ஆயோக் அமைப்பின் உயரதிகாரிகள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் உலக தரத்திலான புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த இரு அமைப்புகளும் கைகொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு இந்தியாவில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் இத்தாலி நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையை விட இந்தியாவில் பாதிப்பு அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டில் இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை எண்பதாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முப்பத்தைந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்தாறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து முன்னூற்றி பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் எழுநூற்றி எட்டு பேர் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலத்தில் பத்தொன்பதாயிரத்து தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து நூற்றி தொண்ணூறு பேர் னர் மேற்குவங்க மாநிலத்தில் ஏழாயிரத்து முன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி பனிரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்றி அறுபத்தாறு பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று இதுவரை இல்லாத அளவாக ஆயிரத்து நானூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்றி பதினாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் நேற்று மட்டும் பனிரெண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு இருநூற்றி முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி நான்காக உயர்ந்துள்ளது நேற்று பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு பின்னர் எட்நூற்றி அறுபத்தோரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மூன்றாக அதிகரித்துள்ளது என்றும் உயிரிழப்பை பொறுத்தவரை பூஜ்யம் புள்ளி எட்டு சதவீதமாக மட்டுமே உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை பரிசோதனை மற்றும் சிகிச்சை குறித்த தகவல்கள் வெளிப்படையான முறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இறப்பு விகிதத்தை குறைத்து வெளியிடுவதாக கூறப்படும் தகவல் ஆதாரமற்றவை என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார் தமிழகத்தின் தொழில்துறைக்கு மாநில அரசு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஒளிரும் தமிழ்நாடு மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அப்போது உரையாற்றிய அவர் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக உலக அளவில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் இதற்கான தடுப்பு மருந்துகள் உபகரணங்கள் தயாரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு மாநில அரசு சிறப்பு சலுகைகளை வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் இதில் பல்வேறு நிறுவனங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அண்மையில் தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வு ஒன்றில் பொருளாதார மீட்பு முயற்சியில் இந்தியாவில் உள்ள ஐந்து மாநிலங்களில் தமிழகமும் இடம்பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஏற்கனவே சிறு குறு தொழில்கள் தொடங்க இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு கடன் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தலைமை செயலாளர் தலைமையில் குழு ஒன்று அமைத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினேழு தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய இதன் மூலம் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பது பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டார் மத்திய அரசின் நிறுவனத்தோடு இணைந்து தொழிலாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கவும் வணிக நடைமுறைகளை எளிதாக்கவும் மாநில அரசு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த காணொலி காட்சி மாநாட்டில் தமிழகத்தின் தொழில் வளம் குறித்த கையேட்டினையும் முதலமைச்சர் வெளியிட அதனை தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஆன்லைன் மூலமாக கட்டணம் செலுத்த வேண்டும் என தனியார் பள்ளிகள் வலியுறுத்தினால் அந்த பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழக அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் கருப்பணன் ஆகியோர் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் கொரோனா பாதிப்புள்ள மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் ஜூலை மூன்றாவது வாரத்தில் வெளியிடப்படும் என தெரிவித்தார் தற்போதைய பள்ளிகள் திறக்கப்படாத சூழலில் ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே சாத்தியம் என்று குறிப்பிட்ட அவர் பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து பதினெட்டு பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தொற்று சிகிச்சைக்கான கட்டணத்தை தமிழக அரசு நிர்ணயித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கொரோனா நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை குறித்து மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொரோனா நோய் தொற்றிற்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிப்பது குறித்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதற்கான கட்டணங்களை அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் அறிகுறி இல்லாதவர்கள் மற்றும் லேசான அறிகுறிகளுடன் வரும் நபர்களுக்கு நாள் ஒன்றுக்கு குறைந்தது ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு நாள் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கலாம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெத்தலைக்காரன்காடு கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் மதியழகன் ஜம்மு அருகே நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்டு வீர மரணமடைந்த செய்தி அறிந்து அவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசின் சார்பில் மதியழகனின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நேற்று முன்தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது மதியழகன் வீரமரணம் அடைந்தார் அவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் அரசு சார்பில் மரியாதை செலுத்தவும் சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே வீர மரணமடைந்த மதிய அழகனின் குடும்பத்திற்கு தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார் நாட்டிற்காக வீர மரணமடைந்த தமிழரின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மின் கட்டணத்தை கணக்கெடுகிற முறையை மாற்றி மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் வலுவை குறைக்க வேண்டுமென தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான்கு மாத மின் நுகர்வை இரு இரண்டு மாத மின் நுகர்வாக பிரிக்காமல் கட்டணம் வசூலிப்பது மக்களை வேதனைக்குள்ளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காரணமாக வேலை இழந்து வருமானம் இல்லாமல் வாடும் மக்கள் மீது இத்தகைய நடவடிக்கை ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போது மின்வாரிய அணுகுமுறையின்படி கணக்கிட்டால் வழக்கமான மின் கட்டணத்தை விட பத்து மடங்கு அதிகம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் எனவே இதனை கருத்தில் கொண்டு மின் அளவீடு கணக்கிடுகிற முறையை முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடு முழுவதும் ஜன்தன் கணக்கு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஐநூறு ரூபாய் கொரோனா ஊரடங்கு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை பயனாளிகள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் பயனாளிகளுக்கு உரிய வகையில் இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் எழிலரசன் தெரிவித்துள்ளார் மாநில அரசுகள் இந்த கோவிட் நைன்டீனுக்காக பல்வேறு சலுகைகளை அறிவி அறிவித்திருக்கு குறிப்பாக ஜன்தன் யோஜனா அக்கவுண்ட் உள்ள பெண்களுக்கு ஐநூறு ரூபா ரெண்டு முறையாக வங்கி கணக்கில் செலுத்தியிருக்கு அது இந்த கொரோனா பீரியடில் உள்ள வங்கி கணக்கு திறந்தவர்களுக்கும் அந்த தொகை போய் சேர்ந்துருக்கு கிசான் சமான் திட்டத்தில் ரெண்டா விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக ரெண்டு தவணை செலுத்தப்பட்டிருக்கு மீனவர்களுக்கு மற்றும் இதர தாக்கல் திட்டத்தில் உள்ள அனைவர்களுக்கும் இந்த நிவாரண குறை சேர்ந்து இது இது அனைத்தும் வங்கிகளின் மூலமாக செலுத்தப்பட்டிருக்கு இந்த தொகை வந்து அந்தந்த பகுதிக்கே சென்று சென்னையில் ஊரடங்கு தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று மட்டும் ஐநூற்று எண்பத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் ஊரடங்கு காலத்தில் சென்னையின் பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நேற்று நடத்திய ஆய்வில் தடையை மீறி வாகனப் போக்குவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் தொடர்புடைய நாற்பது இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு ஆட்டோக்கள் என மொத்தம் நாற்பத்தி நான்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மே இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் மூன்று புள்ளி நான்கு மூன்று பில்லியன் டாலர் உயர்ந்து இதுவரை இல்லாத அளவாக நானூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு எட்டு பில்லியன் டாலர் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது வெளிநாட்டு கரன்சி சொத்து மதிப்புகள் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கையில் நாட்டில் ஒட்டுமொத்த கையிருப்பு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அதிகரித்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் டாலராக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முந்தைய வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மூன்று பில்லியன் டாலர் உயர்ந்து சுமார் நானூற்று தொண்ணூறு பில்லியன் டாலராக இருந்தது என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக பரவி வரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தை ஆயிரத்தை கடந்துள்ளது இதில் முப்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் இதுவரை இந்த நோய் தொற்று காரணமாக மூன்று லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் உலகில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது அந்நாட்டில் இதுவரை பத்தொன்பது லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து எழுநூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஏழு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அங்கு இதுவரை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்றி தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து எண்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் அங்கு இறப்பு எண்ணிக்கை முப்பத்தைந்தாயிரத்து ஐந்தாயிரத்து நாற்பத்தேழு ஆக உள்ளது ரஷ்யாவில் நான்கு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஐந்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தெட்டு பேர் இதுவரை நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இறப்பு எண்ணிக்கை இருபத்தேழாயிரத்து நூற்றி முப்பத்தி நான்காக உள்ளது இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் நாற்பதாயிரத்து இருநூற்றி அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேலும் தீவிரமாக செயல்படுத்த இந்தியாவிற்கு தற்போது சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் தற்போது உலகின் அனைத்து நாடுகளுக்கும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று கூறிய அவர் இந்தியாவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை திறம்பட செயல்படுத்த அடிப்படை மருத்துவ சேவையை மேம்படுத்த இது சிறந்த தருணம் என்றும் கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினாலே கொரோனா போன்ற பெருங்கொல்லி நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜெர்மனியிலிருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க படைகளை திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இரண்டாம் உலகப்போருக்கு பின்னர் தொடங்கி இப்போது வரை ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க படைகள் இருந்து வந்தன சுமார் முப்பத்தி மூன்றாயிரத்து ஐநூறு அமெரிக்க படைகள் அந்த நாடுகளில் நிறுத்தப்பட்டிருந்தன இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் தீவிர ஆலோசனை நடத்தி ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாகவும் அதன்படி இருபத்தி ஐந்தாயிரம் இராணுவத்தினர் திரும்ப அழைக்கப்பட இருப்பதாகவும் வாஷிங்டனில் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது மாநிலத்தில் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலை நாற்பது டிகிரி முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி வரை அதிகரித்து காணப்படும் என அந்த அறிக்கை தெரிவிக்கிறது திருத்தணியில் இன்று நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா சவால்களை எதிர்கொள்ள ருவாண்டா நாட்டிற்கு மருத்துவ உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை அதிக இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதி வழங்கும் இரண்டு அவசர சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய பதினைந்து மணி நேரத்தில் இரண்டாயிரம் இருக்கைகள் பதிவு நாட்டில் ஒரே நாளில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஒட்டுமொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தை கடந்தது றைக்கு தமிழக அரசு எப்போதும் பாதுகாப்பு அரணாக செயல்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பயன்படுத்தலாம் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் அதானா புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்